ஸோ வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒலிஃபர் நைட் க்ரீம் தென் சோப்பு ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி எல்லா ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ டே க்ரீம் ரிவ்யூஸ் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கொயரி பண்ணாங்க. ஸோ டே க்ரீம் பற்றி ஒரு ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால ஸோ உங்களுக்காக டே க்ரீம் பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஒலிஃபர் ப்ரொஃபஷனல் டே ஸ்கின் லைட்டனிங் க்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேட்ஸ் அண்ட் டாக் ஸ்பாட். ஆக்சுவலி ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ஃபேடாக இருக்கும், வேறு காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப சன்லைட்ல எல்லாம் போகிறப்ப அந்த மாதிரி ஃபேட்ஸ் எல்லாம் இருக்கும், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கும், அது மாதிரி ரிங்கிள்ஸ் சுருக்கங்கள் கொஞ்சம் ஏஜ் ஆனாலே நம்ம ஸ்கின் வந்துட்டு சுருக்கங்கள் இருக்கும். அப்படி இல்லை ஒரு தேவையில்லாத ஒரு அன்வான்டாக ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி சின்ன அலர்ஜி மாதிரி வந்திருந்தது அப்படின்னா கூட உங்களுக்கு ஸ்கின் சுருக்கம் தோல் சுருக்கம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே இது க்யூர் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூவி ப்ரொடக்ஷன் இது வந்து ஜொஜோபா அண்ட் லாவெண்டர் ஃப்ளேவரில் வந்திருக்கு. ஸோ ஜொஜோபா வந்து எவ்வளோ ஹெல்த்தி அப்படிங்கிறது தெரியும், லாவெண்டர் இட்ஸ் வெரி குட் ஸ்மெல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எஸ்பிஎஃப் 15 இருக்குது யூவி ப்ரொடக்ஷன், சன்லைட்லேருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ரேஸ் வந்துட்டு ஓசோன் வந்து ஆக்சுவலி தடுத்துட்டு நமக்கு ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்கும். ஸோ இப்போ ஓசோன் லவட்டை அந்த மாதிரி விழுந்ததுனால ஸோ யூவி ப்ரொடக்ஷன் வந்து டைரெக்டாக அப்படியே யூவிலேருந்து அப்படியே டைரெக்டாக நம்ம ஸ்கின்ல படுறதுனால ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எஸ்பிஎஃப் இருக்கிற ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் கேன்சர் அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ இது வந்து யூவி ப்ரொடக்ஷன் அந்த சன்லைட்லேருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் இருக்கிற அந்த ரேஸை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் தைரியமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பேக்கேஜஸ் பற்றி பார்க்கலாம். ஒலிஃபர் ப்ரொஃபஷனல் டே ஸ்கின் லைட்டனிங் க்ரீம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜோஜோபா எஸ்பிஎஃப் கண்டென்ட் போட்டிருக்காங்க. தென் ப்ரொஃபஷனல் எக்ஸஸ் ஆஃப் மெலனின், மெலனின் வந்து கண்ட்ரோல் பண்ணுது, தேவையில்லாத மெலனினால் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டர்னல் செல் டவுட் பிக்மெண்ட், அந்த மெலனினால் வரக்கூடிய பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து கண்ட்ரோலில் வச்சுக்குது. ஸோ பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ்லேருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டார்க் ஸ்பாட்ஸ் எல்லோ ஸ்கின், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை கிளியராக வச்சுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒலிஃபர் ப்ரொஃபஷனல் ஹேவ் டெவலப்டு ஸ்கின், இது வந்து உங்கள் ஸ்கின் டெவலப் பண்ணும், அதாவது ஆக்சுவலி டெட் செல்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம ஸ்கின்ஸில் மேலே, அது எல்லாமே வந்து புதுப்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்டி ஸ்பாட் பிரைட்டனிங் க்ரீம் வித் எஸ்பிஎஃப், எஸ்பிஎஃபோட அது சொன்னேன் இல்லையா அதே தான். ஸோ விசிபிள் ரிசல்ட் இமிடியேட்டாக, நீங்கள் அப்ளை பண்ணோன்னே ஹைட்ரேட்டட் விசிபிள் பிரைட்டர் அப்ளை பண்ணோன்னே கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். டே ஆஃப்டர் டே டாக் ஸ்பாட் விசிபிள் ரெடியூஸ்டு, டாக் ஸ்பாட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஆக்சுவலி டாக் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் மெயின் வந்தது. ஸோ ஸ்கின் லுக் ஃபேர், ரொம்ப அழகாக தெரியும், ட்ரான்ஸ்பரண்ட் வித் ஹெல்தி க்ளோ, ஹெல்த்தியாக க்ளோவாக நல்லா பியூட்டிஃபுல்லாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி நான் என்னோடய பர்சனல் நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஸோ இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணிவிட்டு ரிங்கிள்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அது க்யூர் ஆகும். தென் பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். ஆஃப்டர் தட் நீங்கள் சன்லைட்லலாம் போகிறப்ப உங்களுக்கு பொல்யூஷன் அந்த வெயில் சன்லைட்லேருந்து வரக்கூடிய ரேஸ் அதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறது தான் அது உண்மை. ஸோ மற்றபடி இட்ஸ் வெரி குட் ப்ராடக்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலியம் ஜெல்லி, பொட்டாசியம் குளோரைட், டைட்டானியம். ஸோ ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் தரக்கூடியது உங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. இடிடி, டைசோடியம், சோடியம்னா உப்பு, சோடியம் குளோரைடுன்னு சொல்லுவாங்க. தென் வாட்டர், கிளிசரின், கிளிசரின் வந்து ஈரப்பதம் அதுக்கு. ஓகே, இது வந்து என்னோடய பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணப்போ உங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து ஜஸ்ட் ஆயிலி மாதிரி இருக்கும். இயர்லி மார்னிங் வந்து நீங்கள் போட்டிருப்பாங்க பாருங்களேன், இயர்லி மார்னிங் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் கிளென்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ஆஃபீஸ் போகிறதோ இல்லை வெளியில் எங்கேயோ போகிறதோ, நீங்கள் எஸ்பிஎஃப் இருக்கிறதுனால இது போட்டுட்டு நீங்கள் சன்லைட்லலாம் போகிறப்ப கண்டிப்பாக அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்லைட்டாக ஆயிலி ஃபீல் இருக்கும், பிகாஸ் அந்த சன்ரேஸ் அதிலெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப அப்ளை பண்ண வேணாம், லைட்டாக அப்ளை பண்ணாலே உங்களுக்கு போதுமானது. ஸ்கின் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிட்டு இதில் அந்த மாதிரி கண்டென்ட் தான் இருக்குது, கிளிசரினோட கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால ஸ்கின் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிட்டு உங்களுக்கு ஈவனாக காமிக்கும். இப்போ இந்த ப்ராடக்டை வந்துட்டு நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸில் வந்திருக்கோம், நான் அதை வந்து உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். ஸோ உள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி இதில் எதுவும் இருக்காது. ஆக்சுவலி நைட் க்ரீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் அந்த இது இருக்கும், யூசர் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லா டீட்டெயிலும் இருக்கும், பட் இதில் எதுவுமே கிடையாது. ஸோ ஒலிஃபர் ப்ரொஃபஷனல் ஜொஜோபான் லாவெண்டர் டே க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு 50 ml கண்டெய்னர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நைட் க்ரீம் மாதிரியே பேக்கிங்காக, பட் சில்வர் கலர், அது கோல்டு கலரில் இருக்கும், அது சில்வர் கலரில் இருக்குது. ஸோ ஒரு பார்கோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ராடக்டோட பார்கோட். ஸோ உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நைட் க்ரீம் மாதிரியே சேம் பேக்கிங் தான், ஓப்பன் பண்ணோன்னே சொன்னேன் இல்லையா, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான், ஸோ கிளிசரினோட கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி லுக் இருக்கும். ஜொஜோபா ஸ்மெல் நல்லா இருக்குது, இட்ஸ் வெரி குட் ஸ்மெல்,
திஸ் இஸ் த க்ரீம். நீங்கள் அப்ளை பண்ணோன்னே அப்படியே ஸ்கின் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதோட ஜூம் பண்ணி நான் எப்படி உங்களுக்கு அப்சர்வ் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ இது லைட்டாக எடுத்துக்கிறேன், என்னோடய ஸ்கின்னில் ஹேர் இல்லாத இடத்துல நான் மைல்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஈவனாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணியிருக்கேன், லைட்டாக ஒயிட்டிஸாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு இதை வந்து நல்லா ஜூம் பண்ணிவிட்டு என்னோடய மைக்ரோஸ்கோப்பில் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் காமிக்கிறேன், எந்த அளவுக்கு அப்சர்வ் ஆயிருக்கு, ஸ்கின்ல எந்த அளவுக்கு உள்ளே போயிருக்கு அப்படிங்கிறத, எந்த அளவுக்கு ஸ்கின் இதை பார்த்தாலே உங்களுக்கு எந்த அளவுக்கு சன்லைட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட ஜூம் பண்ணி உங்களுக்கு மைக்ரோஸ்கோப்போட வியூ காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உள்ளே நல்ல ஸ்கின்னோட ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆயிருக்கு. ஸோ இதிலேருந்தே தெரியுது. ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆயிருக்கு, பார்த்தாலே தெரியுது. ஸோ மேலே ஒரு ஆயிலி லேயர் மாதிரி அப்படியே ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆயிலி லேயர் மாதிரி இருக்குது. இட்ஸ் வெரி குட். நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு சன்லைட்டெல்லாம் போகிறப்ப நீங்கள் எஸ்பிஎஃப் கண்டென்ட் இருக்கிறதுனால நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு சன்லைட்டில் கூட போகலாம். ஸோ எவ்வளோ அழகாக ஒரு எல்லா இடத்துலையும் ஈவனாக எவ்வளோ அழகாக இந்த ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இட்ஸ் அ ரியலி வெரி குட் ப்ராடக்ட். ஸோ ரேடியன்ஸ் டே க்ரீம் ஒலிஃபேர் டே க்ரீமோட கேட்லாக்கோட பேஜ் இது தான். ஆக்சுவலி டே க்ரீம் ஆக்சுவலி முதல்ல இந்த பேக்கிங்கில் தான் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நியூ ஃபார்முலேட்டட் மாதிரி இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க, நைட் க்ரீம் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கலாம். ரேடியன்ஸ் டே க்ரீம் மேக் எவ்ரிடே ரேடியன்ட், நீங்கள் இதை எவ்ரிடே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெர்மட்டாலஜி பரிசோதனை செய்யப்பட்டது. ஃபார்முலேட்டட் வித் நோசிங் ஷீ பட்டர் இருக்கிறதுனால ஸ்கின்னை மாய்ஸ்சரைசிங் அண்ட் ஃபீல் ஸ்மூத்தர் அண்ட் எங்கர். ஸோ மிருதுவாகவும் இளமையாகவும் வச்சுக்கிறது அப்படின்றதுக்காங்க. ஸோ ரிங்கிள்ஸை கண்ட்ரோல் பண்ணது வித் ராயல் ஜெல்லி இருக்கிறதுனால உங்களுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் நியூட்ரிஷன்ஸாக ஸ்கின்னுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி எக்ஸலண்ட் ப்ராடக்ட். ஸோ டே க்ரீம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப இது இட்ஸ் அ வெரி குட். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நீங்கள் ஒலிஃபேர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரிவ்யூவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை.